சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம், அதுல சிற்றிலக்கியங்கள் தான் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலம்பகம் பத்தி பார்க்க போறோம். கலம்பகத்துல சிலபஸ்ல இருக்க கலம்பகம் நந்தி கலம்பகம், அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கலம்பகம் அப்படின்னா அது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலம்பகம் என்னும் சொல்லுக்கு கலவை என்பது பொருள். ஏன் கலவைன்னு சொல்றாங்கன்னா பல வகை பாக்களையும் கலந்து பாடுவதால் கலம்பகம் ஆயிற்று. கலம் பிளஸ் பகம் என பிரித்து கலம் அப்படின்னா 12, பகம் 6 என கொண்டு மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது கலம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் என இரட்டை புலவர்கள் பாராட்டப்பட்டனர். இரட்டையர்கள் யாரு? இளஞ்சூரியன், முதுச்சூரியன். கலம்பகத்தில் கலம்பகம் பாடுறதுல வல்லவர்கள் யாரு அப்படின்னா இரட்டையர்கள். யாரு? இளஞ்சூரியர், முதுசூரியர். கதம்பம் என்பது கலம்பகம் என தெரிந்ததாக கூறுபவர் டாக்டர் உவே சாமிநாதர். கலம்பகத்தோட 18 உறுப்புகள் என்னென்ன? புயவகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். இதுதான் 18 உறுப்புகள். கலம்பகத்தோட 18 உறுப்புகள் இதுதான். சிறந்த கலம்பக நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள். நந்தி கலம்பகம் தமிழில் வந்த முதல் கலம்பகம் அப்படின்னா நந்தி கலம்பகம் தான். நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. திருவரங்க கலம்பகம் எழுதியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தில்லை கலம்பகம் எழுதியவர் இரட்டையர்கள். இரட்டையர்கள் யாரு? இளஞ்சூரியர், முதுசூரியர். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம் எழுதியவர் குமரகுருபரர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர். நந்தி கலம்பகம் கலம்பக நூலில் முதல் நூல் நந்தி கலம்பகம். பல்லவ மன்னன் 3 நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தோட காலம் கிபி 9 கலம்பக தமிழுக்கு உயர்த்துறந்த மன்னன் யார சொல்றாங்க அப்படின்னா நந்திவர்மனை சொல்றாங்க. அடுத்த வீடியோல நம்ம உலாவை பத்தி பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.